சொகுசு கார்களின் தாயகமாக இருக்கக்கூடிய துபாயில் சொகுசு கார்களுடைய நிலை என்ன தெரியுமா? 20 லட்சம் கார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டுமொத்தமா 20 லட்சம் காரையும் தூக்கி குப்பையில போட போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடங்கேறுவதற்கு காரணம் துபாயில நிகழ்ந்திருக்கக்கூடிய மழை. அது இன்னமும் வந்து பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, நிக்கல. அடுத்த வாரம் வரைக்கும் மழை விட்டாலும் தூவானம் விடாத கதையாக தொடர்ந்து அந்த நாடு சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை தினம் தினம் அரங்கேறக்கூடிய காட்சிகளாக நம்ம மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஏகப்பட்ட ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்கு. மிருகங்களை தாண்டி பறவைகளுடைய காட்சிகளையும் வரிசைப்படுத்தலாம். அதே நேரத்தில் ஷரியத் சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, போட்டு வைத்து காரை கடத்தக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரஷ்யர்களுக்கு ரொம்ப குசும்பு அப்படின்னு துபாயில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படிப்பட்ட நேரத்தில் கூட தன்னுடைய நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு துபாயிலுடைய ஏர்போர்ட்டில் இருந்துக்கிட்டு வீடு வீடு வீடுங்கிற வார்த்தையை மட்டுமே வச்சு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடங்க நான் சொல்கிறத நம்பலையா? வீடியோவாக பார்த்துட்டு வாங்களேன். ரஷ்யர்கள் ஏன் இப்படி கத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமும் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம போக முடியலை அப்படிங்கிற வருத்தம் தான். அதே நேரத்தில் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் போகக்கூடிய ஒரு மிடிலான ஒரு ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா துபாய் ஏர்போர்ட் தான். அங்கே 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 16, 17, 18 இன்றைக்கி 19 தேதியாகுது. 4 நாட்கள் கடந்து இன்னமும் வந்து மழை விட்டபாடில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் வரைக்கும் இதே சுச்சுவேஷன் நீடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ துபாயினுடைய மார்க்கெட் ரேட் அப்படிங்கிறது டோட்டலாக படுத்து போச்சு. பிஸ்னஸ் வந்து காலி ஆகிடுச்சு. எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து தன்னுடைய கார்களையும் சரி அவங்களும் சரி போட்லயே பயணப்படக்கூடிய காட்சிகள் வந்து அரங்கேறிச்சு. அதுவும் சாதாரண போட் இல்ல, ஸ்பெஷல் போட். அந்த போட்டை எப்படி சொல்றது உங்களுக்கு? ஆஹா, வீடியோவை பாத்துருங்க. ஏங்க, நம்ம தாங்க கவலைப்படுவோம். சில பேர் புயல் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு மாதிரியான நபர்கள்ங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்படிப்பட்ட 75 வருஷம் கழித்து மழை பெஞ்சிருக்கு, இதை விட்டால் சும்மா விட்டுருவோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் சர்க்கஸ் செய்யக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ மழையவே பார்க்காதவங்க நாங்கள் திடுதுப்புன்னு ஒரு மழை வந்திருக்கு அப்படின்னா எங்களுடைய ஜென்ரேஷனை நாங்கள் என்ஜாய் பண்ணாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்கேட்டிங் போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் அதில் விளையாட்டுகளை வைத்து விளையாடக்கூடிய நபர்கள், கப்பல் விடக்கூடிய நபர்கள், எப்படி நம்ம ஊரில் வந்து கப்பல் செஞ்சு விடுவோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே துபாயில் வந்து அரங்கேறிக்கிட்டே தான் இருந்தது. அது மட்டும் கிடையாது, காரை வந்து எல்லாமே விட்டுட்டு இப்போது அவங்க டைரெக்டாக நடந்து போகக்கூடிய காட்சிகள் எங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. எங்களுக்கு இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்ததே இல்லைன்னு சொல்லிட்டு மழையை மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய துபாய் மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதெல்லாத்தையும் இங்கே தாண்டி சாப்பிடணும் இல்லை, சாப்பிட்டா தானே மக்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், சாப்பிடாமல் எப்படி இருக்கிறது? அதனால் வந்து பொருட்கள் வாங்குறதுக்கு மக்கள் வந்து இறங்கி மார்க்கெட்டை தேடி போகிறாங்க. அப்போ பனானா விற்கக்கூடிய நபர் வந்து விற்கக்கூடிய காட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த மலையில் ஒரு பனானாவினுடைய விலை வந்து இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதை வாங்குவதற்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. நம்ம ஊரில் கொரோனா டயத்தில் எப்படி வந்து ஒரு சிறை தண்டனை மாதிரி நம்மளை அனுபவிச்சு வச்சுட்டு வெளியிலேருந்து மாநகராட்சியிலேருந்து காசு கொடுத்து வீட்டுக்கே வந்து நமக்கு ஃபுட்டு சப்ளைலாம் செஞ்சுட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் வந்து அரங்கேறிச்சு. ஸோ வீடுகளுக்கே போய் மக்களுக்கு வந்து டோர் டெலிவரி கொடுக்கக்கூடிய காட்சிகள், அது மட்டும் இல்லை ரோட்டில் நின்றுட்டு கூவி கூவி ஏலமிட்டு பொருட்களை விற்கக்கூடிய காட்சிகள் இது எல்லாமே அரங்கேறிச்சு. ரொம்ப டீசெண்டாக மாலில் வாங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே தெருவில் வந்து பார்த்திங்கன்னா பனனாக்கள் வாங்கி திங்கக்கூடிய காட்சிகள் வந்து வாழைப்பழம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. டொமேட்டோ திராப்பியா 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 திராப்பியா
இது எல்லாத்தையும் தாண்டி சொகுசு கார்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது துபாயில் தான் ஜாஸ்தி. 23 லட்சம் கார்கள் வந்து துபாயில் மட்டும் இருக்குது. துபாயினுடைய அந்த சரிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பழுதான கார்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் கிடையாது, லோன் வாங்கிட்டு எப்படி லோனுக்காக வாங்கிட்டு அந்த லோனுக்கான பணத்தை வந்து அடைக்கலை அப்படின்னா காரை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சாரை சீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த நபரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதனாலேயே நிறையா வெளிநாட்டுக்காரவங்க துபாய்க்கு போகும்போது காரை வந்து அப்படியே நடு ரோட்லேயே பார்க் பண்ணிவிட்டு தன்னுடைய நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஃபைன்லாம் கிடையாது, டைரெக்டாக கைது தான். ஸோ எந்த விதமான வாழ்க்கையில் எந்த சுகத்தையுமே அனுபவிக்க முடியாத அளவுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால துபாயில் இந்த கார்கள் நடுத்தருவில் நிப்பாட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வருடத்துக்கு மட்டும் 3 லட்சம் கார்கள் வந்து தெருவோடு நிற்கும். இப்படி துபாயில் வந்து அதிநவீன கார்களாக இருக்கட்டும், ரொம்ப சொகுசு கார்களாகட்டும், அப்படி பிளாட்ஃபார்ம்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க. காசெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்படி வந்து துபாயில் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய மல்டிமில்லியனர்ஸுடைய கார்கள் எல்லாமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இன்றைக்கி அதை போட்டில் வச்சு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். ஆனால் 20 லட்சம் கார்கள் வந்து டோட்டலாக பழுதாயிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட் தான். இதுக்கான இன்சூரன்ஸ்லாம் இருந்தாலும் துபாய் மக்கள் அதை பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. நம்ம ஊரில் எல்லாம் அந்த செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் வந்து வாங்கி பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். துபாயில் இருக்கக்கூடிய மல்டிமில்லியனர்ஸ் அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க. போனால் போயிட்டு போகுது, ரெண்டாவதாக புதுசாக ஒரு கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மனநிலை. அதனால தான் பழைய கார்களை புதிதாக வாங்குவதற்கான பழக்கம் அப்படிங்கிறது துபாயில் இருக்கக்கூடிய அரபு ஷேக்குகளுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து துபாயில் அரங்கேறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த 20 லட்சம் கார்களையும் காயெல்லாம் கிடைக்கப்பட போகிறாங்களா, இல்லை வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்ண போகிறாங்களா, இன்சூரன்ஸ் இல்லாததுனால அந்த கார்களுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இரும்பு கடைக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம்தான். ஸோ எலக்ட்ரானிக் கம்பெனிஸ், அதாவது இவேஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து நிறையா பேர் வந்து இந்த காருக்கான டிமாண்டை வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கார்கள் ஒட்டுமொத்தமாக இவேஸ்ட் கம்பெனிக்கு போகப்போகுது அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டும் வெளியாகிருக்கு. ஹலோ போஸ், சலாம் அலைக்கும். மீ டுடே நோ கம் ஜாப், ஜாப் நோ கமிங் டுடே. மீ வாட்டர் டூ மச், ரோட் வாட்டர் டூ மச், வாட்டர் எஸ். சுற்றுச்சூழலுக்கான தொழில்நுட்ப நிறுவனம் கிஸ்டஸ் அப்படிம்பாங்க, அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை என்ன அப்படின்னா, இது வானிலை அறிக்கை இல்லை, வானிலை போர் தான் அடுத்து நிகழப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளவுட் சீட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது. இந்த நாடுலாம் வந்து வறுமையின் பிடியில் இருக்குது. அதுக்கு காரணம் துபாய் தான். துபாயில் ஏற்பட்ட செயற்கை மழை காரணமாக மடகாஸ்கர் பகுதியில் வந்து மழையே இல்லாமல் மக்கள் வறுமையில் வாடுறாங்க. அது மட்டும் கிடையாது, துபாய்க்கு வந்து காசு இருக்குங்கிறதுக்காக அவங்களால வந்து வான்வெளியில் வந்து டைரக்டாக எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அந்த நீர்த்திவளைகளில் வந்து மழையாக பொழுகி வைக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இது வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறது மகிழ்ச்சி தான். பட் இதை வந்து செஞ்சதுனால இப்போ செயற்கை மழை உருவானதுனால அந்த மேகம் எங்கே போய் மழையை தூவணும்னு நினச்சதோ அது தடுக்கப்படுது. அப்போ இயற்கையினுடைய சமநிலை வந்து கெட்டுப்போகுது அப்படிங்கிறத மடகாஸ்கர் மக்கள் புகாராக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மிடில் ஈஸ்ட் ஏரியா மட்டும் கிடையாது, அரபு நாடுகள் மட்டும் கிடையாது, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ் கூட இது இப்படி செய்வது தேவையற்றது அப்படிங்கிற விஷயத்தையும், காசு இருக்கிறவன் வாழ்கிறான் காசு இல்லாதவன் சாகுறான் அப்படிங்கிற கதையும் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பேசக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. Totally damaged. Unexpected. நீங்கள் ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட எல்லா இணையதளங்கள்லையும் சரி, எல்லா வலைதளங்கள்லையும் சரி, எல்லா சமூக ஊடகங்கள்லையும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒற்றை வார்த்தை அப்படிங்கிறது இந்த கிளவுட் சீட் அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ இது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்தியின் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.